ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் ஆரி கிரியேஷன். இன்னைக்கு நம்ம ஒரு கிராண்டாக ஹெவியான பிரைடல் பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிள் பீட்ஸ் ஒர்க் தான். அது வந்து ரொம்ப ஹெவியாக பேக் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம், ஒரு நியூ டைப்பில். ஸோ சாரி வர சைடு வந்து ஒர்க் வந்து இல்லை, ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஃபுல்லாக ஒர்க் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு ஸ்லீவ் வீடியோ நான் போட்டிருப்பேன், அதோட நெக்கோட டிசைன் தான் வந்து இது. அதில் அதில் பார்டரில் கவர் பண்ணியிருக்க டிசைன் தான் வந்து இது நெக் ஃபுல்லாக வந்து நாங்கள் போட்டிருக்கோம், அந்த பார்டரில் வர டிசைன். ஸோ அதே வீடியோன்றதுனால இதில் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை, அங்கங்கே நான் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மார்க்கிங் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் என்னால் ஃபுல் வீடியோ வந்து நான் போடலை, ஸோ ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதை மட்டும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அவுட்லைன் நம்ம மெஷர்மெண்ட்க்கு எந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன டிசைன் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு நியூ டைப்பாக வந்து டிசைன் எடுத்திருக்கேன், ஒன் சைட் மட்டும் வர மாதிரி. ஸோ எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த பார்டருக்கு வந்து ஒரு 3 to 4 லைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலான்றதுக்காக அந்த பார்டரை மட்டும் ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த பார்டர் ஸ்லீவில் வந்து அந்த பார்டர் பண்ணல, அந்த டிசைன் தான் வந்து இந்த ஒர்க் ஃபுல்லாகவே வரப்போகுது. ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பார்டரில் வர டிசைன் வந்து இந்த நெக் ஃபுல்லாக வர மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பார்டரில் நான் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்றது மட்டும்தான் போட்டிருக்கேன், ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடலை. ஸோ இதை வந்து எப்படி ட்ரா பண்ணணும், எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணணுன்றதையும் நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் மார்க்கிங். மார்க்கிங் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டட். ஸோ மார்க்கிங் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயுமே வந்து ஜரி லைனில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஜரி த்ரெட்டில் வந்து 3 லைன் வந்து ஜரி கொடுத்துக்கலாம், செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒர்க் எட்ஜ் வரைக்குமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து போடலை, ஏன்னா ஆல்ரெடி நான் ஸ்லீவ்லேயே வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுன்றதை மட்டும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த பார்டர் கவர் பண்ணிக்கலாம், ஒரு சுகர் பீட், 3 mm பீட், சுகர் பீட், இந்த 3 லைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட், ரன்னிங் ஸ்டோன் ஒரு லைன், அதுக்கப்புறம் சுகர் பீட். இது வந்து 4 லைன் மட்டும் நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வேவ் லைன் ஃபுல்லாக வந்து சுகர் பீட்ஸால் கவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த ஸ்லீவ் டிசைனில் பண்ண பார்டர் தான் வந்து நான் இந்த நெக் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கேன். ஸோ சுகர் பீடால் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு இது வந்து ஒரு நியூ டைப்பாக இருக்கும் இந்த டிசைன். பாதி லைன் வந்து கொடுத்துட்டேன், மீதி பாதி வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்லீவில் வந்து நான் வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்தேன்னா முடியில் வந்து நிறைய மாட்டோம், அதனால் ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுக்காம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் பீட், ஒயிட் எம்எம் பீட் வச்சு நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஒயிட் கலர் பீட், 2 mm சைஸ். ஸோ அதை வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுக்க தேவையில்லை. ஸோ 2 mm பீட், சுகர் பீட், இதை வச்சு ஃபுல்லாக ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது இது மாதிரி இதோட ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் பார்டர், அதில் வந்து பேக் நெக் ஃபுல்லாக ஒரு கிராண்டாக ஒரு டிசைன் இருக்க மாதிரி. இதில் ஒன்றுமே யூஸ் பண்ணலை, வெறும் சுகர் பீட், 4 mm பீட், செயின் ஸ்டோன், 3 mm பீட்,
இது மூணுமே, இது நாலுமே வச்சு தான் வந்து இந்த ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்டாக இதில் வந்து சுகர் பீட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அவுட்லுக். ஸோ ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து ஹெவியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரியே நம்மளோட பேக் நெக்கும் வந்து ஹெவியாக கொடுக்கணுன்றதுக்காக இதில் ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஃப்ரண்ட்டும் வந்துடும், ஃப்ரண்ட்டும் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். ஸோ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒர்க் இருக்க மாதிரி ஹெவியாக இருக்கும். ஒரு சிம்பிள் ஒர்க் தான், ஆனால் கிராண்ட் லுக் வந்து இந்த ப்ளவுஸுக்கு கொடுக்கும். ஒரு 10,000-20,000 ரேஞ்ச் வர அளவுக்கு ப்ளவுஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ். லாஸ்ட் வீடியோ ஸ்லீவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ பீட்ஸ் வந்து லூஸ் ஆகுது, ஃப்ரேம்லேருந்து கட்டும்போது லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆன்சரையும் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிடலான்றதுக்காக இந்த வீடியோ வந்து கடைசியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த ஃப்ரேம்லேருந்து நான் கயிற்று வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கொஞ்சம் எட்ஜஸ் வந்து துணி வந்து பத்தலை. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், வேறு கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமில் போடுவோம். அப்படி பண்ணலாம், இது வந்து இன்னொரு டைப் இப்படி பண்ணலாம். ஸோ அந்த த்ரெட்லேருந்து ஊசி நூலால் அந்த ஸ்டாண்டுக்கு வந்து டைட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணால் கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், எந்த லூஸுமே இருக்காது. ஃப்ரேம்லேருந்து நான் கட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இதோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நான் தீத்தி பார்க்குறேன். ஸோ பீட்ஸ் எல்லாம் வந்து கசக்கி கூட பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து லூஸ் ஆகாது, அதே டைட்னஸோடு தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரேம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும். 2 பீட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பீட்ஸ் ஒர்க் வந்து லூஸ் ஆகாது. ஸோ இதில் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபுல் ஒர்க்குமே காமிக்கிறேன், எங்கேயுமே வந்து லூஸ் இருக்காது. நம்ம எவ்வளோ இது பண்ணாலும் வந்து லூஸ் இருக்காது. நம்ம ஃப்ரேம் மட்டும் டைட்டாக பண்ணிட்டோன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு லாங் வீடியோ போடுறது சில டிப்ஸோட லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ரிமூவ் பண்ணி எப்படி இருக்குன்றத காமிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் அது கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன், அதில் நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கமெண்டில் வந்து சம்டைம்ஸ் நான் பார்க்க முடியாது. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கு, அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் நான் அதில் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.